ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மைண்ட் சிஎம்ஏ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குட்டி மோட்டிவேஷன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணுறது, அந்த மாதிரி இன்னொன்று ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். இதை மோட்டிவேஷனாக வச்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கொஷின் என் கிட்ட திருப்பி திருப்பி எல்லோரும் கேட்குற ஒரு கொஷின், சிஎம்ஏ எவ்வளோ இயர்ஸில் முடிக்கலாம், இவ்வளோ இதில் நான் இருக்கேன், நான் முடிக்கலாமா முடிக்க முடியாதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒரு சில கட்டத்தில் நான் இவ்வளோ இயர்ஸ்னு சொன்னால் இன்னும் இவ்வளோ இயர்ஸ் ஆகுமா, எனக்கு லைஃபை வேஸ்ட் ஆகுமே அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தான் ரீசன், என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சொன்னாங்க. ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாமா. ஒரு ட்ரெயினில் நான் போயிட்டுருக்கேன், ஓகே. இன்றைக்கி தான் இப்போ நைட்டு ஏறியிருக்கேன், ஓகே. ஸோ இங்கேருந்து நான் சென்னை போகிறேன், இங்கேருந்து நான் சென்னை போனால் நான் கரெக்டாக இங்கே ஒரு நைட்டு 7:00 ஆர் 8:00 நான் ஏறணுன்னா மார்னிங் ஒரு 6:30, இது ஆவரேஜா நம்ம நேரத்துக்கு என்ன ஆகும், அங்கே 7:30 போய் இறங்குவோம், நிறைய இடத்துல நடக்க தான் செய்யும். ஓகேவா? பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட ரிலேட்டிவ் யார் அங்கே இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், ட்ரெயின் ஏறிட்டேன்ப்பா அப்படிங்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சரி ஓகே, அப்போ நீ வந்து நீ ஒரு 6:00 போல வந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அப்படி அவ்வளோ நாள் ஆயிருமான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், கொஞ்சம் முன்னப்பின்னு ஆயிரும்ல அப்படின்னாங்க. அடுத்து நான் உடனே நேற்று யாராவது இருந்திருப்பாங்களா அங்கே இருக்கவங்க, நேற்றுலாம் ட்ரெயின் கரெக்டாக 6:00 போயிடுச்சா அப்படிமாங்க. நான் உடனே 6:00 நேற்றே வந்துருச்சான் அப்படியா, சரி பார்ப்போம் உனக்கு எப்படி இருந்துன்னு பார்ப்போம், நீ வா கொஞ்சம் முன்னப்பினா தானே. அப்போ நான் 6:00 அவங்க சொன்னாங்களா, ஊடல ஜாம் ஆயிடுச்சு, என்ன ஆகும், காலையில் ஒரு 8:00 நான் போய் ட்ரெயின் இறங்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல நான் வந்து கரெக்டான ஒரு விஷயத்த நான் சொல்ல முடிஞ்சா, சொல்லவே முடியல. ட்ரெயினுக்கும் லைஃபுக்கும் என்ன பிற சம்பந்தம்னா, நிறைய சம்பந்தம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வருஷம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே நம்ம கணிக்க முடியாது. ஒரு பிகாம் படிக்கிறத சொல்லுங்க, தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ வருஷம் அப்படின்ட்டு, அதையும் இப்போ சொல்ல முடியாமச்சு பார்த்தீங்களா. நல்லா பாருங்க, ஒரு பிகாமுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லலாம்னா, 3 வருஷம்டா கரெக்டாக நீ போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஜூனில் நீ முடிச்சு வெளியே வந்துருவாங்கிறாங்க. இப்போ ஜூனில் முடிச்சு வெளியே வர முடியுதா, லாஸ்ட் டைமே தெரிஞ்சிருக்கும், ஜூனில் முடிச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாம் போச்சு. நடந்துச்சா, அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக, நம்ம எதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சா, பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி 3 வருஷம் டக்குன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ 3 வருஷத்துக்கு மேலே போச்சு. ஏன்னா அது நம்ம எதையுமே இப்போ இருக்கிறதுல ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓகே ப்ரோ, ஆவரேஜாக எவ்வளோ மந்த்ஸ் தான், அப்போது நீங்கள் இன்டர்மீடியட் இப்போ காலேஜ் முடிச்சு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அட்டம்டே இல்லாமல் பண்ணால் ஒரு 1 வருஷம் வச்சுக்கோங்களேன், முடிச்சிட்டீங்க, ஒரு 15 மந்த்ஸ் எடுத்து, அப்போ ஒரு 2.5 வருஷம், அடுத்து ஒரு ஃபைனல், ஒரு 3.5-4 வருஷம்ப்பா. ஒரு காலேஜ் முடிச்சு இன்டர் ஆரம்பிச்சும் போது ஆவரேஜாக முன்ன பின்னனா 4 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 4 வருஷம் நினைக்காதீங்க, கால்குலேட் பண்ணி நான் இதாக தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள், அந்த போட்ட கணக்கே கரெக்டாக வரும். அட்டம்ப்டே இல்லாமல் போது நான் சொல்லும்போது, அப்போ அட்டம்ப்ட் உள்ளும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை 4 வருஷம் நான் ஏன் சொல்லணும்னா, இன்டர்மீட் ரிஜிஸ்டர் பண்ணி 6 மாதத்தில் ஒரு குரூப், அடுத்த 6 மாதத்தில் ஒரு குரூப், 1 வருஷம் ஆர்டிகல்ஸ், இப்போ ஒரு 15 மந்த்ஸ், 2.5. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை பார்த்துட்டு அடுத்து ஃபைனலில் பண்ணி இது, அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு ரேஞ்ச் முன்னப்பினா வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஆனால் நான் கரெக்டாக எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இதுக்கு இன்னும் செம்மையான எக்ஸாம்பிள்ப்பா, ஏன்னா அக்டோபரில் இப்போது நிறைய பேர் ஒன்றும் இல்லை, அக்டோபரில் 21 எக்ஸாம் எழுதுன்னு நினச்சிருப்பீங்க. நினச்சிட்டு உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக மட்டும் சொல்லுங்களேன், கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா அக்டோபர் 21 எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த ஜூன் அட்டம்ல ஃபைனல் எழுதணும்னு எத்தனை பேரோட எய்மா இருந்துச்சு, கரெக்டா மட்டும் அப்படி உண்மையிலே இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, உங்களோட அந்த இதை நீங்க கமெண்ட்ல காட்டுங்க. நான் தெரியும் இல்லையா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு, கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நினைச்சது நம்ம நடந்துச்சா இல்ல, என்னாச்சு, ஒரே ஒண்ணுதான், அக்டோபர் நடக்க வேண்டியது டிசம்பர்ல மாத்துறாங்க. சரி ஓகே, டிசம்பர்ல மாத்திட்டாங்கல்ல, இப்ப டிசம்பர்ல மாத்திருக்காங்க, நல்லா ஒரே விஷயம் வச்சுக்கோங்க, டிசம்பர்ல மாத்தி டிசம்பர் டேர்ம் சொல்லிக்காங்க. இப்ப இன் கேஸ் டிசம்பர் எக்ஸாம் டிசம்பர்ல நடக்கலப்பா, ஜனவரியில நடக்குது, ரிசல்ட் எப்போ வரும், ஒரு ஜனவரி 13 வச்சுக்கோமே, 13 வச்சுக்கோமே, அந்த நேரத்தில் என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சா, அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஜூன் எழுதலாம். இல்லாத பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த அட்டம்ப்ட்டுக்கு நீங்க எழுத முடியாது, இந்த டேர்முக்கு நீங்க எழுத முடியாது, பிகாஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு, ரிசல்ட் வர லேட் ஆயிடுச்சு, என்னது போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு, நீ அடுத்த டிசம்பருக்கு எழுதுப்பாங்க. அப்போ நம்மளால இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, கண்டிப்பா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா முடிய முடியாது. ஜனவரி மாசம் எக்ஸாம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட் எப்போ வரும்னு யாருக்கா தெரியுமா, 30th வந்துச்சுன்னா ஓகே நம்மளும் அப்ளை பண்ணிட்டு ஜூன்ல எழுதலாம். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும், இல்லாத பட்சம் ஒரு பிப்ரவரில் ரிசல்ட் இருந்தா என்ன ஆகும், கண்டிப்பா நீங்க டிசம்பர் எழுத முடியும். அப்ப நம்ம நினைச்ச ஒண்ணு ஜூன்ல, இந்த 2 மாசம் தள்ளி போனதுல 6 மாசம் பின்னாடி ஃபியூச்சர்ல தள்ளி போகுது பாத்தீங்களா, ஒரு 2 மாசம் இங்கிட்டு தள்ளதுல 6 மாசம் ஃபியூச்சர்ல தள்ளி போகுது. அப்போ இதனால இதெல்லாம் வந்து நம்ம எந்த கால்குலேஷன் சேர்க்க முடியும். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் வந்து ஏம்ரோ நீங்க இந்த க்வெஸ்சனை நீங்க இதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. மொதல் ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர்ல நடக்க ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது நம்ம நினைக்கிறது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ப்ரோ ஒன்னும் இல்லை ப்ரோ, நான் நடந்துகிட்டே, நிறைய பேர் அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படிதான் சொல்றாங்க,
ஒன்னும் இல்லை ப்ரோ, நான் நடந்து இப்போ போய்கிட்டே இருக்கேன், கீழே விழாமே போனோம். ஓகேவா, அது பாசிபிள் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 10 பேர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு எங்களேன். இப்போ ஏதோ இடத்துல ஒரு ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஒரு ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரும் ஜம்ப் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜம்ப் பண்ணிட்டு கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் கீழே விழுந்துருப்பான் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தன் கீழே விழுந்தான் இருப்பான். ஸோ அப்போ கீழே விழுந்தாலும் நாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும். ஓகேவா, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, நிறைய இதில் வந்து இல்லை ப்ரோ நான் கீழேயே விழாமல் பேலன்ஸ் பண்ணி நான் போகணும் நினைக்கிறேன். ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்காக வந்து கீழே விழாமல் நான் பேலன்ஸ் பண்ணால் ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவானது ப்ரோ. ஒரு இடத்துல கூட நான் கீழே விழக்கூடாது, போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே தான், பட் கீழே விழுந்துட்டேன், அச்சுச்சு நான் விழுந்துட்டேன், என்ன ப்ரோ இது இது எதிர்பார்க்காத உடனே நீங்கள் டக்கு நினச்சிட்டு முன்னாடியை விட டக்குன்னு உடனே எழுந்துட்டு அவங்க முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க அதை விட பீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஆனால் இன்னொன்று என்னன்னா, நான் விழாமே போகக்கூடாது. இப்போ வந்து நான் விழவே மாட்டேன் ப்ரோ, நான் கண்டிப்பாக அப்படி தான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம போகிறோம், நம்ம ஒன்றே ஒன்று தான், நம்ம எஃபர்ட்டாக நம்ம போடணும், அவ்வளோதான். வின் ஆர் லூஸ். ஓகேவா, அதாவது ஒரு விஷயத்தில் உள்ள இறங்காமல் வெளியே கிளாப் பண்ணுறது தான் தப்பு. அதான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஒரு காம்படிஷன் வரும்போது உள்ள நீ நிற்காமல் வெளியே கிளாப் பண்ணுற பார்த்தியா, அது தப்பு. வால்வோ சாவோ, வின் ஆர் லூஸ், உள்ளே இறங்கணும் பார்த்தீங்களா, பெரிய விஷயம். உள்ள இறங்கணும் பாத்தீங்களா, ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா, உள்ள இறங்கி இந்த இடத்துல ஃபைட் பேட்டில் இறங்கியாச்சு, இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்லிங் போற அளவுக்கு லெவல் என்னட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல கீழே விழலாம், எல்லாமே இப்போ வந்து ஒரு ரெஸ்லிங்லேயே இருக்குன்னா, நமக்கு ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம மேல ஒரு காயம் கூட ஆகாம நம்ம போகணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அப்போ ஆகட்டும். நான் என்னன்னா என்ன சொல்றேன்னா, இந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரே விஷயம் தான், இத்தனை வருஷத்துக்குள்ள நான் முடிக்கணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன் ப்ரோ நல்லதானே? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, பின்னாடி நடக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியல. அதனால் இப்போ நான் படிக்கிறேன், அன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன், இப்போ நான் படிக்கிறேன், இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறேன், நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படி நினைங்கள தவிர, அடுத்த வருஷம் அங்கே இருப்பேன், இந்த வருஷம் இங்கே இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே, நம்ம நினைச்சதுனால தான் வந்து நிறைய இடத்துல வந்து அது மிஸ்டேக்ஸுங்கிற விஷயம் நிறையா பார்த்துட்டேன் நானே. வந்து இந்த இடத்துல அங்கே இருப்போம், அங்கே இருக்கணும், ப்ரீ பிளான் தயவு செஞ்சு வேண்டாம். படிங்க, படித்த விஷயத்த நீங்கள் போய் அங்கே போய் அப்ளை பண்ணுங்க, நல்லதுதான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தப்பு கூட இல்லவே இல்லை. படிங்க, படிக்கிற விஷயத்த போய் அப்ளை பண்ணுங்க, தாராளமாக பிடிங்க. அதாவது பிடிச்ச விஷயத்த நல்லா, இந்த லைஃப்லாம் அப்படிதான், எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, ஆனால் இந்த இதில் அங்கே நடக்கும் இங்கே நடக்கும் மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ அக்டோபரில் யாரெல்லாம் மாறிச்சோ அவங்களோட முள் மனசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணிட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மொதல் விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இக்னோர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேவா, இக்னோர், ஜஸ்ட் இக்னோர் மட்டும் பண்ணுங்க, அப்படியே நம்ம உண்மையிலே நம்ம நல்லா தான் இருப்போம். ஓகேவா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆன்லைனா ஆஃப்லைனா எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, மறுபடியும் வந்து இப்போ திருப்பி ரீஷெட்யூல் பண்ணதை மறுபடியும் அக்டோபர்ல கொண்டு வருவாங்களா, நிறைய க்வெஸ்சன்ஸ். ஏன் அதை யோசிக்காமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். மொதல் ஒரு விஷயம், நம்ம நல்லா அச்சீவ் பண்ணணும், நம்ம இடத்துல போகும் அப்படின்னா, கீழே கிடைக்கிற முள்ளையோ அங்கிட்டு இருக்க என்ன ஒன்று தான், ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த லைன் இந்த அங்கிட்டு நான் நேராக ஸ்ட்ரைட்டாக நான் போகணும் அப்படின்னா, இங்கிட்டு இருந்த ஒரு ஃபுட்பால் ஏதோ ஒன்று என் மேலே அடிப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணா, ஜஸ்ட் இப்படி விலகி நான் போகணும். ஸோ இங்கிட்டு இருந்து யாரோ ஒருத்தவங்க பாலத்துக்கு கரெக்டாக ஃபேஸோட வரும், ஸோ அதை நான் இது பண்ணிட்டு போனோம். மேபி அடிச்சா லைட்டாக அப்படியே தொடச்சு விட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே, ஸோ அப்படி ஸோ பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு விஷயம். ஓகேவா, இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏய் என்னப்பா பால் அடிச்சிருக்கேன், நானே இருக்கிற சோகத்தில் இருக்கேன், நீ வேற ஏன் அப்படி சொல்லி பேசிட்டோன்னீங்களேன், 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது, பேசுறதுல 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது, எதுக்கு? ஸோ அப்படி இக்னோர், பெசாம எரியா, அப்படியே முடிஞ்சா என்னால் முடிஞ்சா நான் விலகிக்கிறேன், முடியாத பட்சத்தில் அடியை கூட அடிச்சுன்னா வாங்கிக்கிறேன். பட் இந்த அடி நான் இன்னைக்கு வாங்குற ஒவ்வொரு அடியும் நாளைக்கு எனக்கு இதாக தான் இருக்கும். இதை நான் எதுக்காக வந்து சொல்றேன்னா, ஜஸ்ட் நான் இங்கே சிஏமில் சொல்லலை, லைஃப் படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் இன் ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நல்லாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மொதல் ஒன்று அதுதான். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இந்த ஆர்டிகல்ஷிப் பத்தி ஒரு சில நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னன்னா இன்டர் முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இன்டர் முடிச்சுட்டு அதிலே ஃபீல்டில் இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபைனல் நிறைய பேர் பண்ணாம ஒரு 5 இயர்ஸ் கேப் விட்டுறீங்க, அந்த மாதிரி தவசையும் தப்பு பண்ணாங்க. இன்டர் கிளியர் ஆச்சுன்னா உடனே ஃபைனலை முடிச்சுட்டு பண்றது ரொம்பவே பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஃபைனல் அதாவது ஃபைனல் ஒரு குரூப்பை முடிச்சுட்டு கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஃபைனலில் முடிச்சிருங்க, லைஃபுக்கு அதான் நல்லது. ஓகே, ஸோ அதான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த இதெல்லாம் வந்து நடந்துச்சா, அப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஜஸ்ட் இங்கே வரைக்கும் தான் இருக்கும், போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் நம்ம பார்க்கணுமே தவிர இன்பிடியூனில் வரக்கூடிய விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது என்னன்னா, இது இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு எனக்கு தேவை சிஎம்ஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதணும், இப்போதைக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும், ஒரு சிஎம்ஏ இன்டர்மீடியட் எழுதணும், ஒரு சிஎம்ஏ ஃபைனல், இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அப்போது இந்த ஃபோக்கஸை மட்டும் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு இன்பிடிவில் வரக்கூடியது இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் என்னவா நினச்சிக்கணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்தோம்னா நம்ம ஃபோக்கஸ் இதில் மட்டுமே தான் தெரியும், நம்ம ஃபோக்கஸ் இதில் மட்டுமே தெரியுமே தவிர அது உங்களை மறைச்சிரும். அது எப்படி மறைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டு இருக்கீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போக வேண்டிய இடம் இருக்குது, இந்த
நோட்டிபிகேஷன் உங்களோட இது ஒரு வால், ஒரு காம்பவுண்ட் வால், அப்படியே ஒரு சவர் மாதிரி உங்களை மறைச்சிடும். உங்களோட அந்த சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டுங்கிற கோல் உங்களுக்கு தெரியாம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறையவே பார்த்துட்டேன். இந்த நோட்டிபிகேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே நிறைய பேர் வந்து எல்லாம் நினைப்பாங்கன்னா அச்சோ ப்ரோ எனக்கு இதாயிடுச்சு. ஒன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த நோட்டிபிகேஷன் உரமா தள்ளி வைங்க. சொல்றவங்க சொல்லட்டும், நோட்டிபிகேஷன் பத்தி அதுக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன். எந்த இதுனாலும் சரி, டெலகிராம் குரூப் எதுனாலும் சரி, ஒரு விஷயம் உண்மையா நம்ம தெரியும் போது நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா, ஏன் சொல்றேன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம், அவங்க அதுக்குள்ள ஒன்று பேசுவாங்க, அதனால மற்றவங்க அதை பார்ப்பாங்க. அச்சோ என்ன ப்ரோ குரூப்ல எப்படி பேசுறாங்க, என்ன இது உண்மையா, என்ன இப்படி நடந்துருமா, ஸோ அவங்களுக்கு அதை நம்பி பதட்டம். அதனால என்னன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சுத்தி இருக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு விஷயம் அப்படியே ஜஸ்ட் ரீவன் மட்டும் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, மேல நோட்டிபிகேஷன் தெரியும், இங்கிட்டு சிஎம்ஏ, இங்கிட்டு சிஎஸ், இங்கிட்டு சிஎஸ், ஸோ அப்படியே ஒரு மைண்ட் ஃபுல்லா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, இதெல்லாம் வந்து இது பண்ணோம்னா இந்த இடையில வந்து உடால ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போக வேண்டிய இடத்த மறுபடியும் நடந்து பாருங்க, கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒண்ணுதான் நான் சொல்வேன். இப்ப இருக்கிற இக்கட்டான சிச்சுவேஷன்ல நம்ம நல்லா படிக்கணும்னா ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு விஷயத்த நல்லா படிச்சிருக்கேன், இப்போ நல்லா படிக்கலாம்னா கூட மார்க் கிடைக்காது. அதனால வந்து என்னன்னா திருப்பி ஆன் த ஸ்பாட்ல ஒட்டனே விட்ட கீழே விழுந்திருக்கேன், விழுந்ததை நான் கண்டிப்பா எந்திக்கணும். ஆனா எனக்கு இன்னும் கான்பிடன்ட் இருக்கு, நான் கண்டிப்பா நான் லூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, சோ கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது இந்த நோட்டிபிகேஷனே நிறைய பேர் டெய்லி பாத்துட்டு இருக்கீங்க ப்ரோ, பார்த்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது, வீட்டுல ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நடக்க போக வேண்டியதாக பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் பற்றி பேசாமல் எக்ஸாம் என்ன நடக்க போகுது அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மற்றவங்க கிட்ட எக்ஸாம் ஆன்லைனா ஆஃப்லைனா டிஸ்கஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க அந்த இடத்துல பேசுனாங்கன்னா வந்து வெளியே வந்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களோட மைண்ட் அந்த இடத்துல மட்டுமே தான் ஃபோக்கஸ் ஆகாமே தவிர அந்த இடத்துல இதுவாகாது. ஏன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இப்போ தான் தள்ளி வச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு, கிட்டத்தட்ட ஓ டிசம்பர் டைம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபோக்கஸோட போயிருவீங்க. மறுபடியும் யாரும் ஒன்று ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனா மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து வராமல் இருக்கும், படிச்சு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது, இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, முதல் ஒரு விஷயம் அப்படிதான் அந்த இதை இக்னோர் பண்ணுங்க. மெர்ஜ் ஆயிடுச்சு அவ்வளோதானே, விடுங்க. இன்னாடி விட நான் இப்போ நல்லாவே நான் படிக்கிறேன், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி போச்சுன்னா ரெண்டு இதில் நான் நல்லா இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக கற்றுக்கிடுவீங்க. ஓகேவா, லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த இது எனக்கு லேர்ன் பண்ணுறக்கு ஒரு டைமிங்காக எடுத்துக்கோங்க, டஃபனட்டாக முடியும். ஓகேவா, இப்போ நானும் இந்த எனக்கு 2 மாதம் டைம் எடுத்துச்சுன்னா நான் அப்படி தான் நினைப்பேன். சார் ஓகே, நம்மளை இன்னும் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, லைஃபுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை பொறுத்தவரை நீங்கள் நினைக்கிறது எக்ஸாம் பார்த்தா எழுதுனா போதும், இந்த கற்றுக்கிற விஷயம் நமக்கு லைஃப்னு நினைங்க. மெட்ஜானா மெட்ஜானா இன்னும் 2 மாதம் கூட ஆகிக்கும் அப்படிங்க மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கமாண்ட் சொன்னேன்ல மறந்துடாதீங்க, எத்தனை பேர் அதை நினச்சிங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பை பை.